இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரண விவகாரத்தில் நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தின் முன்பு நாளை காலை 10:30 அஇஅதிமுக முன்னாள் செய்தி தொடர்பாளர் வா புகழேந்தி வாக்குமூலம் அளிக்க இருக்க நிலையில் அதிமுகவில் டென்ஷன் எகிறி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை முடங்கியிருந்த நிலையில் திமுக மீண்டும் ஆட்சியை எட்டி பிடித்திருக்கு, அதுக்கப்புறமா சூடு பிடித்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் சமீபத்தில் ஆறுமுகசாமி ஆணையம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்ஸிடம் விசாரணை நடத்தியிருக்காங்க. அந்த விசாரணை நாட்களில் ஓபிஎஸ் சொன்ன பெரும்பாலான வார்த்தை எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறது தான். அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்த ஜெயலலிதா நன்றாக இருப்பதாக ஒரு சில முறை சசிகலா என்னிடம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி எனக்கு எதுவும் தெரியாது, அரசு பணிகள் தொடர்பாக ஜெயலலிதா கூறியதாக சசிகலா எந்த தகவலையும் என்னிடம் சொல்லலை. அவருக்கு என்னென்ன உணவுகள் வழங்கப்பட்டது என்பது குறித்தும் எனக்கு எதுவும் தெரியாது. அப்போதைய ஆளுநர் பிரதாப் ரெட்டியை சந்தித்தது கூட எனக்கு நினைவில்லை. சிபிஆர் சிகிச்சை செய்தது பற்றி கூட எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஓபிஎஸ் பதில்களை சொல்லியிருந்தார். இதனிடையே ஜெய் மரணம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியையும் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அதிமுகவின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் புகழேந்தி கோரிக்கை வைத்து கொண்டே இருக்காரு. இது தொடர்பாக ஆணையத்திடமோ புகழேந்தி மனு அளித்திருக்காரு. அந்த மனுவில் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க ஆணையம் அமைத்து உத்தரவிட்ட அன்றைய முதல்வர் பழனிசாமியிடம் விசாரணை நடத்த வேண்டும், சிகிச்சையிலையும் அவரது மரணத்திலையும் தனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு ஓபிஎஸ் அளித்த வாக்கு மூலம் அதிர்ச்சி அளிக்குது. அதனால் இது தொடர்பாக முன்னாள் தலைமை செயலர் ராமமோகன ராவ், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோரிடம் மறுவிசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு புகழேந்தி மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு மீதான விசாரணை கடந்த வாரம் நடந்த நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளிக்க April 26 நேரில் ஆஜராகுமாறு புகழேந்திக்கு ஆணையம் உத்தரவிடப்பட்டிருந்தது. மேலும் அன்றைய தினம் எடப்பாடியிடம் விசாரணை குறித்தும் ஆணையம் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி புகழேந்தி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நாளைய தினம் நடக்கப் போகுது. இது தொடர்பாக புகழேந்தி ஆணையத்தின் முன்பு நேரில் ஆஜராகி வாக்குமூலமும் தரப்போறாரு. மேலும் எடப்பாடி பழனிசாமியை விசாரிப்பது குறித்தும் நாளைய தினம் அறிவிப்புகள் ஏதாவது வெளியிடக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும். இதையடுத்து எடப்பாடிக்கு சிக்கல் கூடி வருகிறது. காரணம், செய்தியாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் புகழேந்தி சொல்வது பெரும்பாலும் எடப்பாடி பழனிசாமியை குறித்து தான். இப்படி ஒரு ஆணையத்தை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட்டதே எடப்பாடி பழனிசாமி தானே. ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற போது எடப்பாடி பழனிசாமியுடன் நானும் தான் மருத்துவமனையில் இருந்திருக்கேன். நடந்தவை எல்லாமே எடப்பாடிக்கு நன்றாகவே தெரியும். 2016 ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும் பொழுது நடைபெற்ற காவிரி விவகாரம் தொடர்பான கூட்டத்தில் அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றாரா? அப்போது என்ன நடந்தது என்பன உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாகவே ஆணையம் அவரிடம் விசாரிக்க வேண்டும் அப்படின்ற வாதங்களையும் தொடர்ந்து முன்வைத்து வந்துட்டிருக்காரு புகழேந்தி. இந்த நிலையில் நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தின் முன்பு நாளை காலை 10:30 அதிமுகவின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் வா புகழேந்தி வாக்குமூலம் அளிக்க உள்ளது அதிமுக மேலிடத்துக்கு மேலும் கலக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது.